பண்ணலாம்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சாபிக் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் ஒரு தலகாணி ஓரை அது நம்ம கட்டிங்க அட்டையை திரும்ப தட்டு திருப்பி கவுச்சி வச்சு கூட பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ரெண்டு ட்ரெஸ் ஒரு பெரிய ப்ரஷும் ஒரு வரையாத அளவுக்கான ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஒரு சாப்பிட் எடுத்துக்கலாம். அப்புறமா அப்புறம் கொஞ்சம் தண்ணி இவ்வளோ போதுங்க. உங்களுக்கு பெரிய கிணறு இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக பெரிய தலை எந்த தலை வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் கட் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்கோம். பொடி பண்ணும்போது எப்படி வருது பார்த்தீங்களா, பொடி ஆகி அது போய் வரணும் நல்லா அமுத்து பண்ணிங்கன்னா நிறைய வரும். இவ்வளோ போதும்னா நீங்கள் இவ்வளோ பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நான் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும் போல. நான் இப்போ இந்த வடையிற ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் நான் வடையிற அளவுக்கு மட்டும் தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு இந்த இதை தொட்டு கலக்கிட்டு எப்படி கலக்கும் போது நல்லா கலங்கி அந்த சின்ன நல்லா பேஸ்ட்டு கொடுக்க பார்த்தீங்களா. சிக்காய் பேஸ்ட் ஆட்டம் கொடுக்கும் போது பேஸ்ட் ஆட்டம் போட்டுக்கலாம். பேஸ்ட் ஆட்டம் வந்துட்டு இதை எடுத்துக்கிறேன். பொடி வந்துச்சுன்னா தள்ளி விட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ ஏபிசி போங்க. எந்த பக்கம் உடையணுமோ அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. ஏபிசிட்டு வரையணுமா இப்படி வரைஞ்சிக்கோங்க. அம்மா அப்பா பேர் கூட அதை போட்டு அதை கட்டி பிடிச்சி தூங்கிக்கணும். தலைக்கணும் போட்டு நான் லைட்டாக தண்ணி வேணுன்றதுனால பண்ணணும். நல்லா வச்சு இந்த இடத்துல போடணும். வச்சு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக தண்ணி போட்டு நல்லா கலக்குறேன். எனக்கு இந்த டாபிக் பத்தாதனால மேலே வச்சுட்டு கொஞ்சம் டாபிக் போட பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிள்ளைலாம் நல்லா தள்ளி விட்டுக்கிறேன். தள்ளி விட்டு போதும். நம்ம வேணி இந்த எல்லாத்தையும் இவ்வளோ போட்டிருக்கோம். நல்லா இப்படி கலக்கிக்கிறேன். நல்லா இப்படி கலக்கிட்டு நல்லா இப்படி கலக்கணும்னு எப்படி கலங்கிருக்குன்னு பாருங்க. பேச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா நீங்கள் எடுத்து வரையணும். என்ன கொஞ்சம் வேணுமே எடுத்துக்கோங்க. அடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டு வரைஞ்சாச்சு. நான் எங்கள் அப்பாவோட பேர் வரையலை, இல்லாட்டி உங்கள் பேர் கூட வந்துடணும். எங்கள் அப்பாவோட இன்சலும் இல்லை எங்கள் அம்மாவோட பத்து லெட்டரும் என்னோட இன்சலும்
என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்க நான் எழுதிடுறேன். இடம் பத்தாததுனால நான் கீழே எழுதுறேன். எனக்கு வேணும்னா பெரிய கவா எங்கள் அப்பாவோட இன்னொரு அம்மாவோட எழுதியிருக்கேன். என்னோட என்னோட பத்தில் டெல்லும் என்ல எழுதல அதனால முடிஞ்சுக்கிச்சிங்க. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கழிவு வச்சா போதுங்க. இப்போ இப்படி எழுதணுன்னா இப்படி எழுதிக்கலாம். நீங்கள் மாலெட் எழுதுனா கூட இந்த மாதிரி எழுதிக்கலாம். தேங்க்யூ. நம்பர் எழுதுனா கூட எழுதிக்கலாம். ஆகாய்க்கு கூட எழுதிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி.